நம்ம ஈரோ தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வருகிறது. இதனை கட்டுப்படுத்த வரும் ஜூன் 28ஆம் தேதி வரை தளர்வுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டு உள்ளது. ஊரடங்கை மீறி வெளியே சுற்றினால் வாகனங்கள் பறிமுதல் செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டன் சசிமோகன் தெரிவித்திருந்தார். 27ஆவது நாளாக மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் வந்த 227 பேருக்கு தலா 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சமூக இடைவெளியை கடைபிடிக்காத 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஊரடங்கு தடையை மீறி சுற்றியதாக 348 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டன.